ஹலோ, வணக்கம் மக்களே. இந்த வாரம் வீக்கெண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நேச்சுரல் வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதுக்காக தான் கிளம்பிட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒலக்காசி. இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமஸ் என்னென்னா கோகோனட் ட்ரீஸ் தான். சுற்றி நீங்கள் எந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் பார்த்தா ஃபுல்லாக கண்ணு கெட்டின தூரம் வரும் தென்னை மரம் தான் தெரியும். இப்போ மினி குட்டி கேரளா மாதிரியே அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா உங்கள் நேரில் இன்னும் அழகாக தெரியும். கேமராவில் தெரிய அழகை விட நேரில் இன்னும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் அந்த பியூட்டியை. ஸோ வந்து அந்தளவுக்கு அழகான ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜ் பாலார் ரிவரில் தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் கிட்ட வந்துட்டோம். இந்த பாலார் ரிவர் நம்ம வீடியோ எடுக்கிற இடம் வந்து வில்லேஜ் வந்து சித்தாத்தூர். ஸோ நாங்கள் சின்ன வயசில் இந்த பாலார் ரிவரில் விளையாடியிருக்கோம், குளிச்சிருக்கோம். பட் இப்போ வந்து ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு டெக்கேடுக்கு அப்புறம் நான் வந்து இங்கே வரேன். கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு வரேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி விளையாடுனா அதே இடத்துக்கு வரும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. எங்கள் அப்பாவுமே அந்த ஊரில் தான் பிறந்தார். ஸோ அந்த வில்லேஜில் தான் நம்ம வந்து இப்போ வீடியோ எடுக்க போகிறோம். பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக நேச்சர் அப்படி தென்னை மரம் தான் இருக்கும் சுற்றி. இன்னொன்று இந்த ஊருக்கு ஸ்பெஷல் என்னென்னா இந்த ஊரோட ரெண்டு சைடுமே வந்து ரிவர் இருக்கும். ரிவருக்கு சென்டரில் இந்த ஊர் இருக்கும். ஸோ அந்த பாலாற்றம் கரையோரம் இருக்கிற வந்து சிவன் கோயில் இது. லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் சிவன் கோயில். அண்ட் தென் இந்த வழி வந்து இப்போதைக்கு யாரும் யூஸ் பண்ணாததுனால ஆளே போகாத நடமாட்டம் இல்லாத இடம் மாதிரி தெரியுது. பட் ஆனால் அப்படி இல்லை. இப்போ தண்ணி வந்ததுனால யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து மொபைலோட செல்ஃபி ஸ்டிக்கு. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது, கேமரா மவுண்ட் பண்ணாலும் அது ஃபிக்ஸ் ஆகல, ப்ராப்பராக நிற்கலை. ஸோ அதனால் வந்து டேப் அடித்து சரியாக போய் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இதுதான் அந்த பாலார் ரிவர். தண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்திருக்கிற டைம் வந்து ஷார்ப்பாக 1 o'clock. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ்லாம் அப்படியே அழகாக தெரியுது சன்லைட்டில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் தண்ணி. ஸோ ஆள் நடமாட்டம் இல்லாததுனால இவ்வளோ க்ளீனாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மழை வர மாதிரி இருக்குது. ஸோ சேம் டைம் சன்லைட்டும் நல்லா இருக்குது. வாங்க அண்டர் வாட்டர் பா. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் அண்டர் வாட்டரில். இவ்வளோ கிளியராக இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக வீடியோஸ் பார்த்தீங்களா, க்ளீனாக இருக்குது. இப்போ வந்து நான் கொஞ்சம் டாப் அந்த வாட்டர் மேலே மட்டும்தான் வச்சு கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் இன்டெப்த்து போயும் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு இந்த இன்டெப்த்தில் போகும்போது என்னென்னா வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர்ஸ் அதிகமாக இருக்குது. வா பார்த்தீங்களா இந்த மீன் சைஸ், இதுதான் வந்து ஜிலேபி ஃபிஷ். ஆரஞ்சு கலர் ஃபிஷ், ஆரஞ்சு கலர் ஃபிஷ்ஷு இங்கே ஆற்றுலேயே இருக்குதா? இது பார்த்தியா நீ, ஆரஞ்சு கலரில் ஒரு கண்டவங்க. இந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷு தான் அதிகமாக இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வந்து ஜிலேபின்னு சொல்லுவாங்க, ஜிலேபி ஃபிஷ்ஷும் இன்னொன்று வந்து கண்டமீன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அதுதான் அதிகமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அதுதான். அதுலேயும் நிறைய பார்த்தா ஜிலேபி தான் நிறைய இருக்குது பெரிய சைஸில். மற்றதெல்லாம் கெண்டமீன்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன சின்ன இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ சான்ஸே இல்லை, ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபிஷ்ஷு இருக்கிறது இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷு தான் நான் ஒரு ஒரு ஃபிஷ்ஷு எப்படியும் ஒரு 450 grams வரும். ஆற்றுல தண்ணி பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது அந்த லெவலுக்கு. ஏன்னா எப்போவாச்சும்லாம் நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக தண்ணி ஆற்றுல வருது. ஸோ அதனால் இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே இது எடுக்கும்போது செம்ம ஹாப்பியாக இருந்தது. இப்போ வராதே இப்போது தான் வந்து உள்ள மீன், இதே கொஞ்சம் பெருசானால் குறவன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். குட்டியாக இருக்கும்போது அசரன்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ தரையிலேயே குட்டியாக இருக்கும்போது பார்த்தா மனுக்குள்ளேயே பொண்ணு பொண்ணு போவோம் இந்த மீன். இப்போவும் பாருங்கள் தரையை ஓட்டின மாதிரி தான் தலைவர் ட்ராவல் பண்ணுவார். என்ன ஒரு தரி சொன்னாட்டா, ஒரு குட்டி மீன் உலகம் மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஜிலேபி பட்ட பட்டையாக அப்படியே சில்வர் மாதிரி, இன்னும் சொல்ல போனால் நேரில் பார்க்கும்போது அப்படியே இதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டரில் அப்படியே சில்வர் மாதிரி தெரியுது. நான் ரொம்ப கேமரா கொண்டு போகிறதுனால கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்லாம் இருக்குது. அண்டு நான் காலில் நடக்கிறேன் இல்லைங்களா, ஸோ அதோட டஸ்ட்டும் கிளம்பி வர்றதுனால மாய்ஸ்சரைஸில் ஜென்ரேஷனுக்கும் இது பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இது எடுத்தோம். நான் எடுக்கும்போதே ரொம்ப என்ஜாய் பண்ணேன், என்னையே மறந்துட்டேன் இந்த வீடியோ எடுக்கும்போது. அந்தளவுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸாக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு டிக்கேடுக்கு முன்னாடி வந்து நான்லாம் இந்த மாதிரி ஆற்றுல நேரடியாக போய் விளையாடிருக்கோம், மீன் பிடிச்சிருக்கோம்,
அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம், குளிச்சிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். பட் வந்து அண்டர் வாட்டரில் கேமராவில் ஷூட் பண்ணி அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு நினச்சா உண்மையாகவே செம்மையாக இருந்தது. ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்னோடய ப்ரொஃபஷன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அண்டு ஒரு கமர்ஷியலாக பண்ணுற எல்லா ஃபோட்டோகிராஃபியும் என்னோடய ஒர்க்கு பிஸ்னஸ்னு வச்சுக்கலாம். இப்போ யூடியூப்பில் நான் பண்ணுறது வந்து என்னோடய பேஷன், அதுவும் ஃபோட்டோகிராஃபி தான். பட் வந்து அதை ஒர்க்காக நான் பண்ணலை. ஸோ என்னுடைய பர்சனல் ஹாப்பினஸ்க்காக நான் இந்த வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ அது ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும் நம்புகிறேன். இப்போ நான் பேசட்டுமா நீ பேசட்டுமா தீச்சோ? ஆ, ரெண்டு பேரும் பேசுனா எப்படி அவங்களுக்கு புரியும்? யாருனா ஒருத்தர் பேசுனா தான் புரியும். சரி, ஓகே ஓகே, கொஞ்சம் இவங்க சொல்கிறதையும் கேட்டுக்குங்க, நான் சொல்கிறதையும் கேட்டுக்குங்க. நான் பேசுறது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும், அவங்க லாங்குவேஜ் உங்களுக்கு உடனே புரியாது. பட் ஓகே ஃபைன். இப்போது அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான்